ஹாய், வணக்கம் உறவுகளே. நான் தான் உங்கள் கனடிய தமிழன் டிஆர். நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால், கனடாவில் என்னோடய வீட்டு பெல்கனியில் நிற்கிறேன். பின் பக்கம் கனடாவில் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபால் சீசன், அதாவது தமிழில் சொன்னால் இலையுதிர் காலம். இந்த சீசனில் கனடா பார்க்கவே ரொம்ப வடிவாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் மரம் செடிகளெல்லாம் ஒவ்வொன்று ஒவ்வொரு கலரில் இருக்கும் பாருங்க. பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் வெளியில் இதை விட என்ன சூப்பராக இருக்கும், அது இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு அதை எடுத்து காட்டுறேன். இப்போ இது என்ன, எந்த வீட்டு பின்பக்கத்தில் இருந்து தான் எடுக்கிறேன் பாருங்கள். இவ்வளோ ஒரு வடிவாக இருக்கும். இன்னும் கொஞ்ச நாளில் முழு இலையும் கொட்டிடும். ஒரு மரங்களில் ஒரு இலை கூட இருக்காது, வெறும் தடி மட்டும்தான் இருக்கும். திருப்பி இன்னைக்கு டிசம்பரில் சினிமா கொட்ட துவங்கிடும். திருப்பி சம்மருக்கு திருப்பி எல்லாம் தளித்தொண்டு வந்துடுவார், பச்சை பசலையாக இருப்பார் எல்லாம். திருப்பி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு தேர்ஸ்டே, இன்றைக்கு நாங்கள் வெஜிடேரியன். இன்றைக்கு வைஃப் என்ன சமைக்கிறான்றதை பார்ப்போம். வீடியோவில் என்ன மாதிரி சமைக்கிறா, என்ன சமைக்கிறான்றதை வீடியோவில் காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். ஓகே, அப்படியே கொவங்காய் சமைக்க போகிறோம். கொவங்காய் சமைக்க தேவையானது கொஞ்சம் கொவங்காய். இதை நீட்டாக நீட்டாகவும் வெட்டலாம், நல்லா இருக்கும். அப்படியே ரவுண்ட் ரவுண்டாகவும் வெட்டலாம், உங்களுக்கு என்ன விருப்பமாக செய்யலாம். இப்போ காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம், கடல், சுமார் என்ன வர மாதிரி செய்வோம், சுண்டல் மாதிரி செய்வோம். ஓகே, வாங்கும் கொஞ்சம் நல்லெண்ணெய் வரும். ஓர்கானிக் நல்லெண்ணெய், ஸோ நைஸ். முள்ளி வாய்க்காலில் இருந்து நம் தாயகம் சீரம் ஓகே, கொஞ்சம் கடுகு போடுவோம். கொஞ்சமாக கடுகு வந்து நல்லா பெய்ய வந்ததுக்கு அப்புறம் பிடிக்க வந்தது. கொஞ்சம் பெருஞ்சீரம் போடுவோம். வெங்காயம் வதங்கிட்டு கொஞ்சம் கோவங்காய் போடுவோம். கண் நம்பத்தவையிலே நெண்ணெயிலேயே நல்லா வளங்குற மாதிரி இருக்கும்.
நல்லா அழிஞ்சிடும் வந்துட்டு நல்ல அழிஞ்சது நல்லா இருக்காது. இந்த இந்த படம் ஓகே ஓகே வந்துட்டு ஓகே நான் லோ பண்ணுறேன். கொஞ்சம் அந்த டேஸ்ட் அப்படி விடலாம் நம்ம இதுக்கு தேவையில்லை வந்துட்டு எனக்கு அந்த டேஸ்ட்டு போயிட்டு ஓகே. நெக்ஸ்ட் வந்து வெண்டிக்காய் குழம்பு செய்ய போகிறேன். எனக்கு வெண்டிக்காய் காணும் அது கொஞ்சம் தான் எங்களை இருந்தது, அதனால் நான் உருளைக்கிழங்கையும் கொஞ்சம் பொறிச்சு வச்சுருக்கேன். ரெண்டும் சேர்த்து செய்தால் நல்லா தான் இருக்கும். அதுக்கு தேவையானவை வெங்காயம், உள்ளி, கருவேப்பிலை, கொஞ்சம் சரக்கு சாமான் போடுவோம். ஓகே சட்டு சூடாகிட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் விடுவோம். கொஞ்சம் ஆகும் நல்லெண்ணெய், கொஞ்சம் கடுகு, கடுகு நல்லா வடிக்கட்டும். கொஞ்சம் நல்லெண்ணெய்க்கு வெடிக்காது, கொஞ்சம் அதை முறைச்சு கொண்டு தான் கிடக்கும். ஓகே வெந்தயம் போடுவோம், ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் கொஞ்சம் கூட போடுவோம். அப்புறம் கொஞ்சம் வந்து பெரிய சீரகம் போடுங்க. எப்பவுமே குழம்பு போட கொஞ்சம் உள்ளி போட்டீங்க உள்ளி போட்டு உப்பு போட்டுட்டாங்க, கூழ் போட்டதான் கறி கறி மாதிரி தெரியுது. ஓகே இப்போ நான் தூள் தூள் இந்த ஸ்மெல் எல்லாம் போயிட்டு நல்லா அடைஞ்சு கொஞ்சம் புளியும் விட்டுட்டு கொஞ்சம் புளியும் விட்டுட்டு பால் பவுடர் போடுவோம், கோகோனட் பவுடர் தான் அப்போ கணக்கு வேணால் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் நல்லா கொஞ்சம் புளி இந்த மனம் போனதுக்கப்புறம் ஓஃப் பண்ணி விட்டா சரி. அடுத்ததில் வந்து கேளில் வர செய்வோம். இப்படி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக வெட்டி வச்சுட்டு கேள், அப்புறம் வெங்காயம், மிளகா கொஞ்சமாக போடுவோம், சின்ன சின்னாக்கள் சாப்பிட மாட்டோம், அப்புறம் கருவேப்பிலை. ஓகே கொஞ்சம் சட்டி சூடாகிட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் விடுவோம். நல்லெண்ணெய் விட்டுட்டு வெங்காயம் மிளகா
வதங்க வச்சிருக்கேன். அப்புறம் நெக்ஸ்ட் போடுவோம். ஓகே, இந்த வெங்காயம் நல்லா தாளிங்க தாளிச்சாச்சு. அப்புறம் நான் கொஞ்சம் கீழே போடுவோம். ஓகே, கீழே போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணாமல் ஒரு அளவு அது சாப்பிட்ற அந்த ஸ்மெல் போகிற இதாக இது இருக்கிற வரைக்கும் மட்டும் இருக்கு. விரும்புகிற ஆட்டம் மஞ்சள் போடலாம். நான் மஞ்சள் போடுவேன். எல்லாத்துக்கும் மஞ்சள் மஞ்சள் ஆயிடுச்சு. கொஞ்சம் வதங்க விட்டு கொஞ்சமாக தந்துடுவேன். அடுத்த கொஞ்சம் சேர்ந்து உப்பு போடுவான். உப்பும் தேங்காய் பூவும் போட்டால் ஓகே. இப்போ நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் தேங்காய் பூவும் போடுவான். தேங்காய் போட்டுட்டு உங்களுடைய உப்பு போட்டுட்டேன். நான் வீடியோவில் காட்ட மறந்துட்டு இது வந்துட்டு நல்ல முடிஞ்சல் இந்த டேஸ்ட் வரும். உங்களுக்கு இதே மாதிரி செய்து ஒரு ட்ரை பண்ணிப்பாங்க. ஓகே, அவ்வளோதான். அடுத்தது நான் வந்துட்டு பீட்ரூட்டில் கொஞ்சம் பொரியல் மாதிரி செய்வோம். வெள்ளக்கறி செய்வோம். பீட்ரூட்டு, கருவேப்பிலை, வெங்காயம், அப்புறம் தாளிக்கிற சாமான் அங்கே வேலை இருக்கு. கொஞ்சம் நல்லெண்ணெய் விடுவோம். ஓகே, கடுகு, கடுகு நல்லா பொரியட்டுக்கும். கொஞ்சம் பெரிய சீரகம் போடுவோம். நல்லா பொரிய ஆனதுக்கப்புறம் வெங்காயம், கொஞ்சம் லைட்டாக வதங்க எடுத்துக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டால் கொஞ்சம் வதங்க வர, அதனால கொஞ்சம் உப்பு போடுறேன். ஓகே, அவ்வளோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்குறீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நேரடியாக உங்களை வந்து சேரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.